கடலூர் மாவட்டம் கத்தாலை கிராமத்தில் என்எல்சி கையகப்படுத்தும் நிலத்தில் உள்ள வீட்டிற்கு நோட்டீஸ் ஒட்ட வந்த வருவாய்த்துறையினரிடம் இழப்பீடை உயர்த்தி வழங்க கோரி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஹாசினி, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் என்எல்சி நிர்வாகம் தனது சுரங்கம் 2 விரிவாக்கத்திற்காக அருகே இருக்கக்கூடிய கத்தாழை, கடிவெட்டி, வளையமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்த பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆனால் கிராம மக்களோ எங்களுக்கு உரிய இழப்பீடும் வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் கட்சிகள், பல்வேறு விவசாய அமைப்புகளும் என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று கடலூர் மாவட்டம் கத்தாழை கிராமத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் என்எல்சி நிறுவனம் அறிவித்திருக்கக்கூடிய கருணை தொகையான 3 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்ளுங்கள், சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி நோட்டீஸை வீடு வீடாக சென்று ஒட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் முயன்றனர். இதற்கு கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளை சிறைபிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏனென்றால் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு நீங்கள் தீர்வு கண்டது போல் இந்த நோட்டீஸை வீடு வீடாக சென்று ஒட்டுகிறீர்கள் என்று கூறி கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், 2000 முதல் 2022 வரை என்எல்சி நிர்வாகம் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து விவசாய நிலங்களுக்கும் சமமான இழப்பீடை வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இன்று 3 லட்சம் தொகையை நாங்கள் ஏற்க மாட்டோம், மாறாக எங்களுக்கு 25 லட்சம் ரூபாயை என்எல்சி நிர்வாகம் வழங்கினால் மட்டுமே நாங்கள் எங்கள் விவசாய நிலங்களை தருவோம் என்று கூறி கத்தாழை கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வருவாய்த்துறை அதிகாரிகள் வேறு வழியின்றி திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.